விங்ஸ் டு வின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி வாய்ஸ்ல டைப் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? ஓகேங்க. இப்ப வந்து சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு வாட்ஸ்அப் இதை வந்து எடுத்துங்க, அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்ப ஒரு மெசேஜ் டைப் பண்ணும், சரிங்களா? இந்த மெசேஜ் டைப் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த மெசேஜுக்குள்ள போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம மெசேஜுக்கு பக்கத்துல ஒரு பெருசா வந்து பச்சை கலர்ல ஒரு மைக் மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஒரு மைக் இருக்கும், சரிங்களா? அதாவது நம்பர் 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குல்ல கீபேட், அதுக்கு மேல வந்து சின்னதா ஒரு மைக் இருக்கும். இதை வந்து ஃப்ரீ பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு மேலே அதை டைப் பண்ணாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்தோன்னு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பக்கத்தில் செட்டிங் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கரம் மாதிரி இருந்ததில் அதுக்குள்ளே போயிடணும். அதுக்குள்ளே போயிட்டு இங்கே லாங்குவேஜஸ் மேலே வந்து டாப்பில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு கீழே லாங்குவேஜஸ், வாய்ஸ் டைப்பிங் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜில் இப்போ நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணி வச்சதுனால அது தமிழ் வந்து டைப் பண்ணிட்டு இருந்தது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஸ்க்ரீனில் வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறீங்க, சரிங்களா? இப்போ அதே போல் என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம், இது கொடுத்துட்றோம், லாங்குவேஜை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த லாங்குவேஜ் செட்டிங்க்கு உள்ளே வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இதை பழசெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே ஒரு டிலீட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து என்ன வருது அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியும், சரிங்களா? ஓகேங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் என்ன லாங்குவேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ வழக்கம் போல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அது போயிட்டீங்கன்னா அந்த சின்ன மைக் இருக்குது, அந்த சின்ன மைக்கில் இப்போ பண்றோம், இந்த மைக்கை வந்து கிளிக் பண்ணா அந்த கலர் போயிடுச்சு பாருங்க, நார்மலுக்கு வந்துருச்சு. பக்கத்துல ஒரு சக்கரம் வீல் மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து செட்டிங். அந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேல என்ன வருது, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு வருது, சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பாருங்க, வாய்ஸ் டைப்பிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு, கீழே லாங்குவேஜஸ் இருக்கு, சரிங்களா? அந்த லாங்குவேஜஸ்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் கொடுத்துருக்குறதுல அதை வந்து எடுத்து விட்டுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம தமிழ் டைப் பண்ணோம் அப்படின்றதால அதை வந்து எடுத்துட்டு ஓகே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நம்ம கீழே பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஓகே இங்கே நம்ம தமிழ் வருகிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். தமிழ் இந்தியா, இலங்கை தமிழா, சிங்கப்பூர் தமிழான்னு கேட்குது, நம்ம தமிழ் இந்தியா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம், சரிங்களா? இப்போ ஓகேன்னு கொடுத்தனால இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம், இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து போக போகிறோம், சரிங்களா? இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி டைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ வழக்கம் போல் என்ன ஆச்சுமா, அந்த 1 2 3 நம்பருக்கு மேலே சின்ன பட்டன் இருக்குல்ல, அந்த சின்ன பட்டனில் என்ன பண்ணுறோம்,